நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நீர் இந்த சிலுவையை சுமக்காதிருந்திருந்தால் எங்களுக்கு இந்த ரட்சிப்பு இல்லை, இந்த சந்தோஷம் இல்லை, இந்த சமாதானம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஆலயம் இல்லை. நீர் சிலுவையை சுமந்ததினாலே நாங்கள் இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியத்தை நீர் சொல்லும்படியாயும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கொள்ளும் பிதாவே, ஆமென். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ பொதுவாகவே நமது ஆலய ஆராதனை சரியாக காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு தான் முடியும். 3.5 மணி நேரம் நான் இப்போ டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரம் நம்ம பேசணும்னு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நான் பேசினா தான் அந்த டைம் ரீச் ஆகும். என்ன சிரிக்கிறீங்கல்ல? சோத்ரம். ஆமாம், ஆண்டுதோறும் நான் இதே வார்த்தையை பேசுகிறேன். நான் இந்த வார்த்தையை பேசும்படி நானே கேட்டு போட்டுக்கொள்வேன். ஏன்னா மற்றவங்கள யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எண்ணுகிறது உண்டு. இன்னொரு காரியம், நான் இந்த வார்த்தைகளை பேசுவதனாலே, கடைசியாக பேசுறதுனால கொஞ்சம் சுலபமாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறதுக்கும் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் இந்த முறை இந்த வார்த்தைகளை நான் தியானித்த பொழுது அதிகமாய் இந்த வார்த்தைகளை குறித்ததான காரியங்களை நான் வாசிக்க நேர்ந்தது. குறிப்பாக ஒரு புத்தகத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான சில கருத்துக்கள், அதை மாத்திரம் வாசிக்க நேர்ந்தது. த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் அண்ட் சின்னஸ் என்கின்ற வார்த்தை கேட்பதற்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, பயங்கரமாகவும் இருந்தது என்றே நிச்சயமாய் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், என் இயேசு சிலுவையை சுமந்து தம்மை தாமே ஈன பலியாய் ஒப்பு கொடுத்ததுனாலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரட்சிக்கப்படவில்லை என்றால், ரட்சிக்கப்படாதவங்கள ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பட்டையாக ஒரு நாமம் போட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு போனார். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், வாய்ப்பில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுறாங்கன்னு பேப்பரில் பார்த்துருப்பார், அல்லது கேலண்டரில் பார்த்துருப்பார், அல்லது இன்றைக்கி பேங்க்கு போக முடியாத லீவு, நம்மளை திட்டினாவது வந்து உள்ளே உட்காந்துட்டு போவோன்னு சொல்லி வந்திருப்பார். அவர் வேறு ஏதாவது எண்ணிக்கொண்டு ஒரு வேலை வந்திருக்கலாம். அவர் ரட்சிக்கப்பட முடியாது. சார், அவரை போல நாங்கள் வேற யாரும் இல்லை, எல்லாமே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. சத்தம் கம்மி. அப்போ சோத்ரம். ரைட், செய்திக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:44 முதல் நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோம அதிகாரத்திலே அந்த கொலை, படுகொலை, மிக கொடூரமான கொலை என்று சொல்லுவதென்றால் அந்த சிலுவையின் கொலைதான். அது ஒரு அவமானத்தின் சின்னமாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது. அந்த தண்டனையே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்படியாய் கோழையான பிலாத்து தன் கைகளை கழுவி அருள்நாதர் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஆரம்ப நேரத்திலே இன்ட்ரடக்ஷனாக ஆயர் சொன்னது, சிலுவையில் இருந்து மொழிந்த சொன்ன வார்த்தைகளை நாம் தியானிக்க முற்படுகிறோம். அதற்கு முன்பாக சிலுவையை பார்த்து சொன்ன வார்த்தைகளை கூட நாம் கேட்பது நலமாயிருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு இந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து
அதிகமாய் நான் யோசித்தேன், பேசினேன், மற்றவர்களோடு கூட அதை குறித்து நான் பேசினேன். மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் பொழுதே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. என்னை கேட்டால் பிறந்த தேதி எப்போன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் மரண தேதி என்று என்னை கேட்டால் தெரியுமான்னு சொன்னால் நிச்சயமாய் தெரிவதற்கு வாய்ப்புகளே இல்லை. நல்லா இருப்போம், நல்லா செய்வோம், சில காரியங்கள் எல்லாம் மிக பிரமாதமாய் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசித்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாதியிலேயே மரித்து போன மக்கள் அநேகம் பேர் உண்டு. மனிதன் இறக்கும் தேதியை அறிய வழியே இல்லை. எல்லோருக்கும் அவர்களின் பிறந்த நாள் தெரியும், ஆனால் அவர்களின் இறப்பு நாள் யாருக்கும் தெரியாது என்று இந்த வார்த்தையை அழுத்தமாய் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஸ்தோத்ரம். ஆனால் அருள்நாதர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இதை கூறப்பட்டது. அருள்நாதர் இயேசுவுக்கு தான் என்றைக்கு மரிக்கப் போகிறோம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. எவ்விதமான மரணத்தை கொண்டு அவர் மரிக்கப் போகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய கடைசி நாட்களில் அவர்கள் மரிக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள், குறிப்பாக இரண்டு நபர்களை நான் தெரிவு செய்து கொண்டேன். ஒருவர் ஸ்தேவான், கல்லெறிந்து கொல்லப்போகிறார்கள், கல்லெறிந்து கொல்லப்போகிறார்கள், மரணமடைய போகிறார். அதற்கு முன்பாகவே நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டது. அவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவரை ஊருக்கு வெளியிலே அழைத்து செல்லுகிறார்கள். ஒவ்வொருவராய் கற்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஒவ்வொருவராய் ஆயத்தமாகிறார்கள். வயதானவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒரு சாதாரண மிருகத்தை அடித்து கொலை செய்வதை போல இந்த சேவானை கொலை செய்ய அவர்கள் ஆயத்தமான பொழுது முழந்தாள் பழியிட்டு அவர் பரலோகத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 7:55-56 வசனங்களில் அவர் பரலோகத்தை கண்ட காட்சியை அவரால் சொல்ல முடிந்தது. காரணம், அவரை குறித்து வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவருடைய சாட்சியை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் பேசின பேச்சை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேத வார்த்தைகளை முழுவதுமாய் அவர் அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார், போதித்து கொண்டிருந்தார், அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார், அதையே தம்முடைய உணவாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் சொல்லுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களில் அவர் மிக சிறப்பாக சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார், அவருடைய ஆன்மீக குமாரன் என்று சொல்லலாம், ஆன்மீக தகப்பன் என்று ஒவ்வொருவரும் சொல்வார்கள். நான் அவனை ஆன்மீக குமாரன், பவுளுடைய ஆன்மீக குமாரன் என்று சொல்லுவேன். நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. He is ready to face the death. He is ready to face the death. மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். யாரால முடியும்னா, இந்த வேதத்தை முழுவதுமாய் அறிந்திருந்தவர்களாக முடியும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட, துவக்கம் முதல் இறுதி வரையில் சொல்லப்பட்ட அருள்நாதரின் இயேசுவின் அன்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவன் சொல்ல முடியும், அவன் இன்னொரு கூட இன்னொன்று போய் சொல்லுகிறான், எனக்காக மட்டுமல்ல. அடுத்த வசனத்தில் வாசிங்களேன், நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரம் அல்ல. எனக்கு மாத்திரம் அல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் என் ஆண்டவர் இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனமாய் அவன் உரைத்து சென்ற வார்த்தை. ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? If you want to receive, நீ அதை வேண்டும் என்று விரும்பி வாஞ்சிப்பாய். ஆனால் இந்த வேத வார்த்தைகளை, இந்த வேத வார்த்தைகளை நினைக்கல யோசித்தேன். இதை பேசும்பொழுது இயேசுநாதர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் என்று அதை யூஷுவலாக நம்ம எழுதுறோம், சொல்றோம், பேசுறோம். அதில் மிக முக்கியமான வார்த்தையாக இந்த கடைசி வார்த்தை இருக்கிறது. 5வது வார்த்தை கூட வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியமாய் இருக்கிறது.
வேதத்தை அவர் முழுவதுமாய் அறிந்திருந்ததனாலே அதை சிறுவயது முதல் அதை கை கொண்டதனாலே அது அவரை ஆட்கொண்டதனாலே வேத வார்த்தைகளையே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருந்தார் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். நிச்சயமாய் சொல்ல முடியும். அவர் பிறந்த பொழுது ஏறது அங்கிருந்த வேத ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு கேட்கிறான். அங்க வந்து கேட்கிறாங்க அந்த மூன்று சாஸ்திரிகள் என்னன்னு கேட்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே அது எழுதி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தேசத்திலே ஒரு கலக்கம். ஆமா, ஊழியத்திற்கு 40 நாள் உபவாசம் இருந்த ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிறார். பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி அவரை அழைத்து போகிறார்கள். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்தில் நீங்கள் சிறப்பாய் இந்த காரியங்களை உங்களால் நீங்கள் வாசிக்க முடியும். திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப 3 முறை அவனோடு போராடுகிறார் பிசாசவனோடு. அவர் சொல்லுகிறார் வேதத்திலே எழுதியிருக்கிறது. எடுத்து வாசிங்களை எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். வேதத்தில் இவைகள் எழுதி இருக்கிறது. 4 அதிகாரம் மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம் தின் கடைசி பகுதியில் இருக்கும். 6 வசனம் கடைசி பகுதியில் இருக்கும். 10 வசனம் கடைசி பகுதியில் இருக்கும். எழுதி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் இந்த நாளிலே நானும் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை எங்கிருந்து அவர் பேசினார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை முடிந்தவர்கள் யாராவது ஒருவர் வாசித்தால் நலமாய் இருக்கும். முழுவதுமாய் வாசிப்பதற்கு நேரம் ஆயிடும். ஆனால் அந்த பகுதியிலிருந்து எடுத்து வாசிக்கப்பட்ட 5வது வசனம் இன்டு தைன் ஹேண்ட் உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிறு வயது முதல் அவருடைய தாயாராலே போதிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் யூத பிள்ளைகள் அனைவருமே அனைத்து குடும்பங்களுமே அவர்களுடைய இல்லங்களிலே அதிகமாய் உபயோகப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. காலையிலிருந்து ஏஞ்ச உடனே துதிக்கிறது, மத்தியானம் துதிக்கிறது, ராத்திரி துதிக்கிறது, படுக்க போகிறதுக்கு முன்னால் இந்த சங்கீதத்தை பாடிவிட்டு அவர்கள் படுப்பார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள். அந்த வார்த்தைகள் அவருக்குள் இருந்ததுனாலே அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் இருந்ததுனாலே அவர் இந்த வேத வார்த்தைகளை அவர் மரணம் அடையும் தருவாயிலே அவர் சொல்லுவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது கூட சாதாரணமாக சொல்லியா, எப்படி சொல்றாரா, உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவர் சொல்லுவதாக இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சொல்லினுடைய செயல் 3 காரியம் எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷம் முடிஞ்சிடுது. நான் 3 காரியத்தை மாத்திரம் மேலோட்டமாய் உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது சொல் பிதாவே ஆண்டவரே தகப்பனே என்று கூப்பிடுகிற நெருக்கமான ஒரு காரியத்தை என் ஆண்டவர் சொல்லுவதாக அழைப்பதாக இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டேன். இட்ஸ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே என்று ஜெபிக்கிற மக்கள், பாரம்பரியமான ஒரு ஜெபத்தை தொடர்ந்து செய்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு என்ன பார்க்க வந்தால் நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க, ஊழியக்கார் வீட்டுக்கு தானே வரோம், நாங்கள் தானே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பிதாவே தகப்பன்னு இந்த பாட்டு பாடினீங்க, என்ன பாடுறது, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைத்திடுங்க, நினைச்சா ஆசீர்வாதம் அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுதே உங்கள் உள்ளங்கள் உடைந்து அவருடைய சன்னிதானத்திலே ஊற்றப்பட வேண்டும். ஏதோ பாரம்பரியமாக நானும் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், காலையில் டைம் பத்தாது, இருந்தாலும் சொல்லிடுறேன்.
வேகவேகமா என்ன அவரை கூட்டிட்டு பள்ளியில போனார். அவர் கிளம்புறாரு, ரொம்ப வேகமா கிளம்புனாரு. பரவாயில்ல, என்ன விட வேகமா கிளம்புற, எனக்கு 5 மினிட்ஸ் இருந்தா போதும், பல்வளைக்கு ஷேவ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் மாத்தி வெளியில வந்து நின்றுடுவேன். எஸ் ஜஸ்ட் ஐ நீட் 5 மினிட்ஸ். அவரு 4 நிமிஷத்துல எல்லாம் கிளம்பிட்டுதான் டைம் பார்த்துட்டு இருந்தா அன்னைக்கு இருப்பா ஜவம் பண்ணிட்டு வந்துடுறேன்னாரு. என்னடா இனிமேல் ஜவம் பண்ண போறாரு போல் இருக்குது, லேட் ஆகும் போல் இருக்குதுன்னு நம்ம வேலை கட்டுறோம்னா நேராக போனார். அந்த கேலண்டரை இப்படி தூக்குனாரு, அப்படின்னாரு, மூட்டு வந்துட்டார். இது நாங்கள் செய்கிற தப்பு தான், நாங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இன்றைய வாக்கு தத்த வசனம் முடிஞ்சு போச்சு. ஜபம் இஸ் தட் த ப்ரேயர்? நோ, இல்லை. ஆண்டவரே நீங்கள் நினைங்க, ஆண்டவரே என்ன நினச்சி பாருங்க, ஆண்டவரே என்ன நினைச்சு பாருங்க. அந்த நெருக்கமான உறவு கொள்ளுகிற ஒரு சொல். ரெண்டாவதாக நம்பிக்கையின் சொல்லாக, நம்பிக்கையின் சொல்லாக. ஐ ஜஸ்ட் கிவ் இட், அவ்வளோதான். நான் உங்களை நம்புறேன், நான் நம்ம விசுவாசிக்கிறேன். ஆமாம், இந்த காரியம் இவர்களால் கூடும், இவர்களால் முடியும்னு சொல்லி தான் நம்பி காரியங்களை செயலாற்றுகிற அந்த எண்ணத்தை, செயலை, சிந்தையை செயல்படுத்துகிறோம். அதே தான் அவர் தன் தகப்பன் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தகப்பன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் வந்து நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுகிற வார்த்தையாய், பிதாவே உம்முடைய கரங்களில், ஒரு இடத்துல சொல்றாரு, அதை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நானே உங்க கையில கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக சரணடைகிறவரான ஒரு சொல்லை இந்த இடத்துல பார்க்கிறோம். 33 ஆண்டுகள் தன் வாழ்க்கையை கழித்த என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அவரிடத்துல ஒப்புவிப்பதாய், ஐ எம் ரெடி டு சரண்டர் மை செல்ஃப் டு யூ, நான் என்னுடைய ஆவியை உம்மிடத்துல ஒப்புவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சரண்டர் ஆகிறார். ஆர் யூ ரெடி டு சரண்டர் டுடே? நான் கேட்குற கேள்வி, இன்னைக்கு பேசின எல்லாருமே அதை குறித்து தான் பேசினாங்க. வி நீட் டு சரண்டர் அவர் செல்ஃப் டு த லார்ட். நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அடிபணிய வேண்டும். ஆமா, எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்ப, அனைவரும் எழுந்து நிற்ப. கொஞ்ச நேரம், ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு வரிகளை மாத்திரம் நான் பாடி கடந்து போக விரும்புகிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்கின்ற பாடல். அனைவரும் கரங்களை மூடி, கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடலாமா? From this day onwards, there is going to be a great change in this church. இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய மாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல். ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அதை நம்பு, விசுவாசி. அருள்நாதர் இயேசு சிலுவையில் மொழிந்த அந்த கடைசி வார்த்தை, வேத புத்தகத்திலிருந்து எழுதி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அதே வார்த்தை சொல்லமா, என்னுடைய ஆவியை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் சுவாமி. சொல்லுங்களேன், என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் அர்ப்பணிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். பயப்படுறீங்களா? செத்து போவன் பயப்படுறீங்களா? என்னை இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடின்னு சொல்லுங்களேன். இயேசுவின் பின்னே போக ஒரு முறை என்று இந்த சிலுவையை பின்பற்றி
நான் நடக்க ஆரம்பித்தனோ இன்று வரையிலே நான் கலக்கமடைந்ததில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தில் இன்றளவும் நான் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மரித்து போவாய் என்று சொன்ன மருத்துவர்கள் மத்தியிலே சாட்சியாய் 11 ஆம் ஆண்டு நின்று கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எஸ் எஸ் 11 இயர்ஸ் ஹஸ் கான். 11 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. மரணத்தை குறித்து பயம் இல்லாதபடி, ஜீவன் அற்று போகுமோ என்று பயம் இல்லாதபடி இன்றைக்கும் சுற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாயிருந்தா அதை சிலுவையை சுமந்து கொண்டு என் இயேசுவை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் அனைவரும்